தேவையான சரக்குகள் என்னென்னு பார்த்துக்கிடுவோம். இது வந்து சுக்கு ஒரு 36 கிராம் எடுத்துக்கணும், கொடிவேலி வேர் ஒரு 36 கிராம் எடுத்துக்கணும், கோரைக்கிழங்கு ஒரு 70 கிராம் எடுத்துக்கணும், சரகுன்றை புளி ஒரு 70 கிராம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோத்துக்கத்தாழை வேர் ஒரு 70 கிராம் எடுத்துக்கணும், பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து 70 கிராம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மாம்பருப்பு, மாங்கொட்டையிலிருந்து உள்ளே எடுக்கக்கூடிய பருப்பு வந்து ஒரு 70 கிராம் எடுத்துக்கணும், அப்புறம் கடுக்காய் வந்து ஒரு 71 கிராம் எடுத்துக்கணும், கருணைக்கிழங்கு வந்து ஒரு 70 கிராம் நம்ம எடுத்துக்கணும். அந்த கருணைக்கிழங்கு வந்து ஒரு 10-15 நாள் வந்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மருள் கிழங்கு வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு 500 கிராம் எடுத்துக்கணும். நெய் வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரை எடுத்துக்கணும். இப்போ முதல்ல இந்த மூலிகைகளை வந்து எவ்வாறு சுத்தி செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சுக்கை வந்து அதோடய தோலை எடுத்துடணும், மேல் தோலை எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் பவுடர் பண்ணணும். கொடிவேல் வேர் வந்து சுண்ணாம்பு தெளிவு நீரில் வந்து ஊற வைக்கணும். சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து கழிவு எடுக்கணும். கோரைக்கிழங்கு வந்து கல் மண் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த சரகுன்றை புளியில் வந்து புளி மாத்திரம் எடுக்கணும் தனியாக. கத்தாழை வேர் வந்து இந்த மாதிரி தோல் இல்லாமல் எடுத்துக்கணும், நல்லா வந்து மண் கல் இல்லாமல் இருக்குமே பார்த்துக்கணும். பிரண்டையை வந்து நல்லா நாளாக கட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மாம்பருப்பு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். கடுக்காயை வந்து உள்ள கொட்டை எடுத்துட்டு தோல் மாத்திரம் வச்சுக்கணும். இந்த மருள் கிழங்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஷாயமாக்கி நல்லா வந்து கஷாயம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இதை விட 16 மடங்கு நல்லா இடித்து 16 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml 50 ml எடுத்துக்கிட்டு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சறது, வெள்ளைப்பாகு பாகுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த கஷாயத்தை ஊற்றி நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கஷாயம் காய்ச்சணும். மற்ற மூலிகை 8 மூலிகையும் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். கருணைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு நல்லா வந்து இது பிசைஞ்சு நல்லா வந்து இதை வந்து நல்லா இது பண்ணி நெய்யில் வதக்கி அதை வெள்ள போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம மருந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கருணைக்கிழங்கை வந்து ஏற்கனவே நல்லா வேக வச்சு நசிச்சு வச்சுருக்குறோம். அது நல்லா வதக்கணும். முதல்ல நெய் லைட்டாக ஊற்றி நல்லா வதக்க வதக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பச்சை வரடிக்கும். வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி அதோடய கல் மண் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்மளோடய அந்த அதாவது வந்து மருள் கிழங்கோட கஷாயத்தை ஊற்றி இப்போ அந்த வெள்ளப்பாக இதை சேர்க்க போகிறோம். வெள்ளப்பாக வந்து நம்ம வந்து பதம் பார்க்கணும். அதாவது நம்ம வந்து 2 விரலுக்கு இடையில் வந்து அதை இது பண்ணோம்னா ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மி பதமாக வந்து கட்டானா நம்ம வந்து பதம் வந்துருச்சுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வந்து பதம் வந்து ஜாஸ்தியாக வந்துருச்சு, ரொம்ப முருகல் பதமாக வந்துருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம மறுபடியும் பதத்தை கொண்டு வந்துக்கலாம். இந்த பாகு பதம் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த லேகியங்களில் வந்து இந்த பாகு பதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம பவுடர் சேர்க்குறோம். இந்த கருணைக்கிழங்கு லேகியத்துக்கு தேன் சேராது, நெய் மட்டும் சேரும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கட்டியாயிடுச்சு, லேகியம் பதம் வந்துருச்சு. அந்த சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும், அதை நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா பாகு வந்தோடனே இது நெருப்பை வந்து நம்ம வந்து தீயை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அணைச்சாலும் பரவாயில்ல.
எல்லாம் பாகு வந்து நம்ம வந்த பிறகு நம்ம அடுப்பை வந்து ஜாஸ்தி பற்ற வச்சோம்னா பதம் முறுகிடும். அதனால் வந்து நம்ம வெள்ளப்பாகுக்குள்ள வந்தவுடனே நமக்கு அடுப்பை வந்து குறைக்க ரொம்ப குறைச்சி வச்சுக்கலாம், எல்லாம் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம நெய்யை ஊற்ற போகிறோம். நெய்க முடிஞ்சது. முதல்ல வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இலகியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆற ஆற வந்து அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ கருணக்கிழங்குலையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை ஊற்றுறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு வந்து கண்ணாடி இதில் மூடி பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி போட்டு காற்று புகாமல் மூடி வச்சுக்கணும். இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த சேர்க்க வேண்டிய பொருட்கள் சிலது கிடைக்கலன்னா, கருணைக்கிழங்கு தான் இதில் மெயினு, கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி மூலிகைகள் வந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணுறதுனால மருந்து தயார் பண்ணுறவங்க வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கருணைக்கிழங்கையை வந்து வச்சாவது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் கருணைக்கிழங்கையே நம்ம வந்து கடுக்காய் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து திரிபலா சூர்ணத்தையும் கருணக்கிழங்கையும் சேர்ந்து கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இந்த கருணைக்கிழங்கு லேகியத்தை வந்து சாப்பிடக்கூடிய அளவு வந்து 3 முதல் 6 கிராம் வரை, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காயிலேருந்து பெரிய நெல்லிக்காய் அளவு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையிலையும் மாலையும் 2 வேளை சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்லாம். இது வந்து எல்லா விதமான மூல நோய்களுக்கும் நல்லது. மூலம் சொல்லும்போது 9 வகையான மூலம் இருக்குது. இதில் ரத்த மூலம், சீல் மூலம், அதுக்கப்புறம் வந்து மூளைக்கடுப்பு, அப்புறம் ஃபிஸ்டுலா, அப்புறம் வந்து அந்த அண்டி தள்ளுதல், முளமுளை, இந்த மாதிரி பல வகையான மூல நோய்கள் இருக்குது. எல்லா மூல நோய்களுக்கும் வந்து நல்லது. இது ஒரு பாரம்பரிய ஒரு பாட்டி வைத்திய மருந்து. இதை நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டிலேயே தயார் செய்து முழுமையான ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.